ஒரு போலீஸ் படம் எடுக்கிறீங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எடுக்கிறீங்க, ஒரு ஹீரோ போலீஸாக இருக்கணும்னா மேக்ஸிமம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதும் மேக்ஸிமம் க்ளூஸ் கண்டுபிடிச்சி யார் என்ன தப்பு பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறது வந்து ஹீரோவாக தானே இருக்கணும். இந்த படத்தை அப்படி இல்லை, அதுவே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. வணக்கம், வெல்கம் டு குட்டி ரிவ்யூ. நான் அவினாஷ் ராமச்சந்திரன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் பொன் மாணிக்கவேல். ஏசி முகில் இயக்கியிருக்காரு, பிரபுதேவா நடிச்சிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ரோல் பண்ணியிருக்காரு. அந்த அவரோட அந்த யூனிஃபார்மில் அவரை பார்க்கும் போது நம்ம ஏன் இதை முன்னாடியே வந்து அவருக்கு இந்த காக்கி போட்டு நம்ம அழகு பார்க்கலன்ற கேள்வியெலாம் எனக்கு வந்துச்சு. டெஃபினெட்லி பார்க்க ஜம்முன்னு இருக்காரு. அவர் ரோலும் வந்து இந்த படம் ஆக்சுவலி ஒரு புதுமையான அட்டம்ப்ட்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள் நிறைய படங்களில் பார்த்த ஒரு சாயல் இருக்கும், அந்த கேள்விகள் நமக்கு வரும். இந்த கேள்வி ஆக்சுவலாக ஏன் வருதுன்னா நடக்கிறது வந்து கொஞ்சம் அன்இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒரு சுவாரஸ்யம் கம்மியாகவும் இருக்குது, ஒரு விறுவிறுப்பு இல்லாமல் இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பொறுமையாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரிவ்யூவில் பேசும்போதே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும்னா, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரில் வந்து அடுத்து நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு ஸ்பேஸில் அது ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. இது வந்து ஒரு ஸ்டைல் ஓவர் சப்ஸ்டன்ஸ்லாம் கிடையாது, ஸ்லோனஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்த படத்தில், அது ஒரு பிரச்சனை டெஃபினெட்லி. இந்த கேஸ் என்னென்னா வந்து ஒரு பெரிய முக்கிய புள்ளி வந்து கொலை பண்ணப்படுறாரு. அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் பண்ணாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வர டிசி தான் வந்து பொன் மாணிக்கவேல். அவருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது வந்துட்டு வந்துட்டு ஒரு பாஷா படத்தில் மும்பையில் என்ன பண்ணீங்கன்னு கேட்குற மாதிரி ஒரு ஃப்ளாஷில் வந்துட்டு போகுது. அதோட ஒரு இம்பேக்ட் ஆக்சுவலாக அவங்க நினச்ச அளவுக்கு இல்லை. அதே மாதிரி தான் ஒரு சில பல ட்விஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இல்லை, விவேக் அவர்கள் சொல்கிற மாதிரி அங்கேயா கொண்டு வச்ச ட்விஸ்ட்டுன்ற மாதிரியான ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இது நம்ம ஒரு டெம்ப்ளேட் படத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். நீங்கள் ஒரு ஒரு வருஷத்தில் வந்து 12 படம் தான் பார்க்குறீங்க, 20 படம் தான் பார்க்குற ஒரு ஆளாக இருந்தால் கூட இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் முடிய போகுது, இது வர இருக்குன்ற ஒரு கணிப்பு எல்லாருக்கும் வந்துடுது. அதை கொஞ்சம் கூட மாறாமல் அந்த படம் அப்படியே இருக்கிறது வந்து பொன் மாணிக்கவேலுக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த படம். ப்ளஸ் ஆக்சுவலாக இந்த படம் ஸ்டார்ட் ஆன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு ஹீரோயின் வந்து நிவேதா பெத்துராஜ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சீனில் வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிற ஒருத்தங்களாக காமிச்சிருப்பாங்க. ஷீ ப்ளேஸ் த ஒய்ஃப் ஆஃப் பொன் மாணிக்கவேல். அப்புறம் அந்த எக்ஸாமுக்கு போகும்போது ஹஸ்பண்ட் வெளியிலே நின்று வேறு இன்வெஸ்டிகேஷன்லாம் போகாமல் வெளில நின்று அவங்க எக்ஸாம் எடுத்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு அந்த ஆம்பிஷன் எவ்வளோ, நம்ம நிறைய போலீஸ் படங்கள் பார்த்துருக்கோம், அந்த போலீஸோட ஒய்ஃபுக்கு நிறைய எப்போவுமே வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர சேஃபாக வீட்டுக்கு வராறான்ற ஒரு 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 ஃபியர் மட்டுமே காமிக்கிற ஒரு படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இது அப்படி இல்லை, ஒரு ஆம்பிஷன் இருக்குன்னு காமிக்கிறாங்க. அது வச்சு ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், பெருசாக அது ஒன்றும் பண்ணலை. அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து பொன் மாணிக்கவேல் இருக்குது. நிறைய விஷயங்கள் தொடறாங்க, ஒரு சர்ஃபேஸ்லேயே ஒரு மேலோட்டமாகவே பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு இந்த படத்தில். ஒரு நல்ல ஹீரோ இருக்கிற ஒரு படத்துக்கு ஹீரோயிசம் எப்படி ஒரு மெருகேறும்னா வில்லன் கரெக்டாக இருக்கும். ரீசெண்டாக நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், போலீஸ் படங்கள்லேயே ஒரு எடுத்துட்டிங்கன்னா வில்லன் போலீஸ் யாரை எதிர்த்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, யாரை எதிர்த்து ஒரு சண்டை போடுறாங்கன்னு பார்க்கும் அந்த வில்லன் நம்மளை செம்ம கான்ஃபிடெண்ட்டாக செம்ம பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் இவரோட ஹீரோயிசம் தெரியும். அது இந்த படத்தில் ரொம்ப மிஸ் ஆகிருக்கு. ஒரு 2/3 ஒரு முக்காவாசி படத்துக்கு ஒரு வில்லனை காமிக்கிறாங்க, அவரும் வந்து கொஞ்சம் ரொம்ப சொல்லணுன்னா டம்மியாக தான் இருக்கார். கடைசியில் ஒருத்தர் வராரு, அவர் அதை விட மோசமாக இருக்கார். ஏன்னா அவருக்கு சொல்கிற பில்டப்பும் சரி, அவருக்கு வந்து யாரெல்லாம் வந்து பேசுகிறாங்க, எவ்வளோ நான் ஹூன் சொன்னால் அவங்க வருவாங்க, ஹூன் சொன்னால் இவங்க வருவாங்கன்றாங்க, அவர் ஹூ எல்லாமே சொல்கிறார், யாருமே வரல. போ கடைசியில் என்ன ஆகுதுன்னு நமக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட்டான எண்டிங்கில் தான் முடியுது படம். இப்போ நான் சொன்ன மாதிரி பிரபுதேவா அவர்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கூட 2-3 பேர் இருக்காங்க. அதில் வந்து பாகுபலி படத்தில் வந்து காலக்கேயரோட சீஃபாக வர ஒருத்தர் இருக்கார். அதனால் என்னன்னு தெரியல, அவர் வந்து படத்தை பாகுபலின்னு கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஒரு போலீஸ் ப்ரூட்டாலிட்டி பற்றின ஒரு சின்ன ஒரு டச் பண்ணாங்க. அது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அதையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பண்ணலை. அதையும் வந்து ஒரு ஹீரோயிசம்காக ஒரு பில்டப்பாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த படம் வந்து ஆக்சுவலாக உமன் சேஃப்டி பற்றின ஒரு படமாக தான் இருக்குது. இதுவும் நம்ம வந்து சில படங்கள் எஸ்பெஷலி மகேந்திரன் அவர்கள் இந்த படத்தில் ஒரு கேமியோ ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ இதே மாதிரி படத்தில் தெரியவும் அவர் இருந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் அந்த படத்தை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய படங்கள் ஞாபகப்படுத்தினாலும் இந்த படத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா இன்ஸ்பிரேஷன் இருக்கிறது தப்பு இல்லை, அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான். ஆல்ரெடி ப்ராபப்ளி தமிழ் சினிமாவோட முக்கியமான சில ட்விஸ்ட் இருக்கிற ஃபிலிம் காப் ஃபிலிம்ஸில் வந்து போக்கிடி கண்டிப்பாக இடம்பெறும். அந்த அந்த படத்தை எடுத்த பிரபுதேவா வச்சு நீங்கள் ஒரு காப் ஃபிலிம் எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு இன்வென்டிவ்னஸ், ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு சாதாரணமான படமாக இருக்கக்கூடாதுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த படத்தால் பூர்த்தி செய்ய முடியலை. அதுதான் இந்த படத்தோட பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபைனலி இந்த படத்தோட ஒரு ப்ரெடிக்டபிலிட்டியாக இருக்கும், என்ன நடக்க போதுன்னு முன்கூட்டி நமக்கு தெரியிற விஷயமா இருக்கட்டும், இந்த படத்தை யூஸ் பண்ணுற தீம்ஸோட ஒரு நிறைய படங்களில் பார்த்த ஒரு சோர்வு இருக்குது, எஸ்பெஷலி ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்குது பிரபுதேவாக்கும் ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனுக்கும். ஜென்ரலாக வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து நம்ம ஒரு 10 பேர் அடித்து தான் பார்த்துருக்கோம். இங்கே 2 சீன்லேயும் வந்து ரொம்ப க்ளோஸாக நடக்கிற ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்லாம் நல்லா எடுத்திருக்காங்க.
பட் இந்த மாதிரி சில சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு இந்த படத்துல. ஓவராலா பார்க்கும்போது ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருக்கு இந்த டெம்ப்ளேட்லயா இருக்கட்டும், தீம்லயா இருக்கட்டும், படத்துலயா இருக்கட்டும், நமக்கா இருக்கட்டும். அதுதான் வந்து பொன்மாணிக்கவேலுக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. ஸோ ஐ திங்க் ஆன் தேட் நோட், டாடா பை பை, சி யூ. இது அவினாஷ் ராமச்சந்திரன், குட்டி ரிவ்யூக்காக.